வாங்க இன்னைக்கு லக்ஷ்மி சமையல்ல சேப்பங்கிழங்கு சிப்ஸ் வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சேப்பங்கிழங்கு சிப்ஸ் செய்கிறதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோம். தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம கழுவி எடுத்துட்டு வந்த கிழங்கை அதில் போட்டுடலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தோல் உரிக்க வர்ற அளவுக்கு வெந்தால் போதும். ஒரு அரை பாகத்திலிருந்து முக்கால் பாகத்துக்குள்ளே நல்லா வெந்துடக்கூடாது. தோல் உரிக்க வர்ற அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வேகட்டும். எப்படியும் ஒரு 7-8 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். இப்போ பார்க்கலாங்க. நம்மளுக்கு கிழங்கு வந்து தோல் இப்படி உரிக்க வரணும். இந்த லெவலில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கிழங்குகளெல்லாம் எடுத்துடலாம். எனக்கு 12 நிமிஷம் சரியாக இருக்குது. நம்ம இது ஆறின உடனே நம்ம தோலை உரிச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம கிழங்கெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிழங்கு கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதையும் ரெண்டாக கட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணணும். கிழங்கோட திக்னஸை பொறுத்து நம்ம கட் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி நீள நீளமாக இருக்கணும். கிழங்கு பெருசாக இருந்தால் நம்மளுக்கு நீளமாக சிப்ஸ் கிடைக்கும். குட்டியாக இருந்ததுன்னா சின்னதாக கிடைக்கும். அவ்வளோதான். ஒரு கிழங்கை இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி எல்லா கிழங்கையும் நம்ம கட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ எல்லா கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்துடலாம். அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது இருக்கட்டும். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெயை காய வச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. நம்ம சிப்ஸை போடுவோம். கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க. காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் நல்லா மேலே கிறிஸ்பியாக வரும். உள்ளே நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டனால தான் அதில் உள்ள ஈரத்தை கொஞ்சம் உறிஞ்சிடும். அதனால் நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரும். இப்போ எல்லாமே வெந்து மேலே வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். சவுண்ட் எப்படி கேட்குது பாருங்கள். நம்ம அடுத்ததை போட்டுடலாம். அளவாக போடணும். கொஞ்சம் தள்ளி தள்ளி போடணும். இல்லைன்னா இதில் பிசு பிசுப்பு இருக்கிறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், சரியாக வேகாது. இதுவும் வெந்து வரட்டும். எல்லாத்தையும் வெந்து எடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா கிழங்கையும் சிப்ஸு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள் எப்படி மொறுமொறுன்னு இருக்குதுன்னு. இப்போ இது இருக்கட்டும். நம்ம இதுக்கு மிளகாத்தூள் கலக்கலாம். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாகவே உப்பு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், தனியாக தூள் சொல்லுவோம் இல்லைங்களா, அது கலந்துக்கலாம். இது வந்து நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். எந்த சிப்ஸுக்குனாலும் இதை போடுங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம்.
நம்ம இத கிளங்கல போட்டா ஒண்ணு போல சேராது அதனால தனியா போட்டு கலக்கிட்டு அப்புறமா சிப்ஸ்ல போடணும் இப்போ இதல தூவி விட்டுறலாம் இப்போ நல்ல குளிக்கி விடணும் குளிக்கி விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க கரகர மொறுமொறு சேப்பங்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படி கலர்ஃபுல்லா இருக்குது இது நல்ல கிறிஸ்பியா இருக்கும் ஆனா சூடோட சாப்பிட்டறணும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா நமத்து போய்டும் நீங்களும் இதே அளவுல செஞ்சு பாருங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்